அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ பேருக்கு தமிழ் தெரியாது? ஏன்னா கொஞ்சம் சில மூஞ்செல்லாம் பார்த்தா தெலுங்கு மூஞ்சி மாதிரி இருக்கு, டவுட் ஆயிடுச்சு. அதான் அப்புறம் கட்சியில் வந்து சப்டைட்டில் இருக்கா எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். ஏன்னா இன்னும் ஒரு மூணு ரூம் இருக்குது, வேணா மாற்றி போய் உட்காந்துக்கலாம். சகோதரர் செந்தில் பேசும்போது பிடிப்பை பற்றி பேசினார். ஆனால் பிடிப்பு வந்தால் தான் படிப்பு வரும். இந்த பஞ்சில் என்னோட முடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்தது, நல்லா இருக்காது. எதுலேயுமே ஒரு பிடிப்பு இருந்தால் அது படிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த படிப்புன்றதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு இன்புட், இது பல இடங்களில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் நல்ல விஷயங்களை பல முறை திரும்பி திரும்பி சொல்லான்னு பாபுஜி மகாராஜ் சொல்லுகிற மாதிரி, உண்மையான படிப்புன்றது என்ன? அறிந்து கொள்ளுதல், அவ்வளோதானா? அது இன்றைக்கி வேணா வேணாமே, எது ஒன்றாலும் சாட் ஜிபிடியில் தேடினீங்கன்னா கூகுளில் தேடினா வரப்போகுது. அறிந்து என்ன பண்ண போகிறீங்க? புரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா ட்ரூத் தட்டானா லாலாஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு இல்லையா, அறிவு கூட ஒரு இடத்துல வேஸ்ட்ன்னு சொல்லியிருக்காரு இல்லை. விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு, ஸ்டேஜ் வில் கம் வென் நாலேஜ் பிகம்ஸ் யூஸ்லெஸ், யூ ஹவ் டு ட்ராப் இட் அண்ட் தென் மூவ் ஃபர்தர்ன்றார். அப்போ இந்த அறிவு வச்சு என்ன பண்ண போகிறோம்? அறியாததை அறிவதற்கு அறிவு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எனக்கு பின்னாடி முதுகு இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்கள் முதுகில் எங்கே அழுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அழுக்கு இருக்கிறது அழுப்பு வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ சக்திக்கு தெரியும் உங்கள் முதுகில் எங்கே அழுக்கு இருக்குன்னு, கரெக்டா? இது வந்து அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதுன்றதே எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வேறு விஷயம். ஔவையார் சொன்ன மாதிரி கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. இந்த அறிந்துண்டு புரிஞ்சுண்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபைனலாக என்ன பண்ண போகிறீங்க? சாரிஜி சொன்ன ஒரு வார்த்தை இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஒரு முறை ஒரு அபியாசி வேகமாக மணப்பாக்க காட்டில் அவங்க ஓடி வந்தவர் காலில் வந்தார். அழுதுனே இருந்தார். என்னப்பா அப்படின்னாரு, உங்களுக்காக நான் உயிரியே கொடுப்பேன்னாரு. நீ உயிரோடு இருக்கும்போதே பிரயோஜனம் இல்லை, நீ உயிரை கொடுத்து என்ன பண்ண போகிற? அவர் வந்து சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எதிர்காலத்தில் நான் ஏதாவது மிஷினுக்கு செய்வேன், எதிர்காலத்தில் என் நாட்டுக்கு செய்வேன், எதிர்காலத்தில் என் குடும்பத்துக்கு செய்வேன், எதிர்காலத்தில் என் பக்கத்து வீட்டுக்கு செய்வேன். இது மாதிரி எதிர்காலன்றது ஒரு நிமிஷம் கழிச்சு கூட எதிர்காலம் தான், ஒன் ஹவர் கழிச்சு கூட எதிர்காலம் தான், ஒரு நாள் கழிச்சு கூட எதிர்காலம் தான். முதல்ல நான் அந்த கொடுக்கக்கூடிய நிலைக்கு வராமல் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்போது இங்கே எவ்வளோ பேர் ப்ரிஃபெக்ட்ஸ்னு எனக்கு தெரியல, ப்ரிசெப்டர்ஸ் இல்லை ப்ரிஃபெக்ட்ஸ்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒரு மூமெண்ட், ஒரு அடிஷ்னல் பாயிண்டில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாரு. எதனால்? அப்போ தான் உங்களுக்கு ஒரு லெவலாக மேலே போய் டிரான்ஸ்மிட் ஒர்க் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த லெவல் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி சாரித் மகராஜ் அவருடைய ப்ரிசெப்டர் புக்கெலாம் எழுதியிருக்காரு. நம்ம அந்த நிலைமைக்கு அப்படின்னா வரணும்னு சொன்னால் படிப்புன்றது ஒரு முதல் ஸ்டெப்பு. ஆனால் படிப்பே போருமா? இது என்னவா ஆகணும்? படிப்புனா என்ன? இதற்கும் என்ன டாபிக் அவர் சொன்னார், இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டார். எவ்வளோ பேருக்கு அதனுடைய தமிழ் ஆக்கம் தெரியும்? காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணமும் விளைவுகளும். வெரி குட். சரி, அங்கேயே வச்சுப்போம். சரி, இப்போ படிப்புக்கு முதல்ல வருவோம். படித்து எந்த ஆணியை நம்ம கொடுங்க போகிறோம்? உங்கள் பாஷையிலே பேசுகிறோம், உங்களுக்கு எல்லாம் புரியும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச நான் ஏதோ படிச்சேன்லாம் சொன்னார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்ததுக்கு நான் செய்வதற்கு சம்மந்தமே கிடையாது. கேட்கல, கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இதோட மைக் போனால் வாய்க்குள்ளே போயிடும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இங்கேயே வச்சுக்கிறேன். படித்து என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த செஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று படிக்க போகிறீங்க இல்லையா? புத்தக புழுன்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்கள் அடிப்படை வாழ்க்கை வாழறதுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது போகிறோம் இல்லையா? இது ஒரு கூலி தொழில் செஞ்சால் போகிறோம், அதுக்கு பெருசாக படிக்க வேணும். இன்ஃபேக்ட் நாட்டில் நீங்கள் கூலி தொழில் செய்கிறோம், நம்மளோட நிறைய சம்பாதி தான் நான் பார்க்குறேன். லோடருன்னு சொல்லுவாங்க, போர்ட்ரஸ்ல லோடர்லாம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வாங்குறாங்க. அறியாமை முதல்ல விளக்கணும். எதற்காக விளக்கணும் அறியாமை? அறியாமை எதுக்கு விளக்கணும்? ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் அப்படின்னு வசனம் சொல்லலாம். இந்த படிப்புக்கு வரும் எதனால? இது ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு. நேற்றுலேருந்து எங்கள் நேரத்தில் இருக்கு. படிப்புன்றது ஒரு ப்ரிஃபரபிளி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா, தகவல், ஒரு தொடர்பு, தகவல் நுட்பம் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நீங்கள் காத்தால தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும்
ஐடி லாங்குவேஜில் சொன்னால் உங்களுக்கு 90,000 பைட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஹெட் வழியாக போதும். 90,000 விஷயங்கள் உங்களை மூலமாக உங்கள் கண் முன்னாலோ உங்கள் பார்வையில் பட்டோ இல்லை காதில் கேட்கக்கூடிய விஷயங்களோ போயிட்டுருக்கு. அது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஆகும், பேப்பர் படிக்கும், பேசிகிட்டே இருக்கும், இங்கே ஒரு சத்தம், இது ஒரு இன்ஃபர்மேஷன், இது மாதிரி ஒரு நாளைக்கு வருது. இதில் நம்ம வந்து 2-3 விஷயங்களை தான் ஆக்சுவலாக உள்ளே வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பேண்ட்வித்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. நமக்குன்னு சில பேண்ட்வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இந்த பேண்ட்வித்துக்கு மேலே நம்மளால் உள்ளே வாங்க முடியாது. 2-3-4 விஷயம், இந்த 2-3-4 விஷயம் கூட உங்களுக்கு தேவையான விஷயமான்றதை நீங்கள் பார்க்கணும். இங்கே தான் நான் வந்து அப்புறமா இந்த காரணம் மற்றும் விளைவுகளோட லிங்க் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் படித்த இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு 30-40-50 வயசு ஏதோ ஒரு வயசுன்னு வச்சுக்கணும், இது வரைக்கும் நீங்கள் படித்து வாங்கிய உள்வாங்கிய அனைத்து விஷயங்களும் இப்போ டைரியில் எழுதக்கூடிய நோட்ஸும் எதற்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிஜமாகவே யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இது வரைக்கும் உள்ள வாங்கின அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கா? சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஃப்ளைட்டு 30,000 அடியில் போகுது ஹைட்டில், திடீர்னு அந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்போ வந்து ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பைலட் சொல்கிறாரு எல்லாரும் உங்களுடைய உடைமைகளை ஒரு 20-25 கிலோ தூக்கி போடணும், அந்த வெயிட்டை நீங்கள் தூக்கி போட்டால் தான் இந்த ஃப்ளைட்டை நான் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உங்கள் வெயிட் 50 கிலோ, உங்கள் குழந்தைக்கிற பொட்டியோட வெயிட் 25 கிலோ, அந்த 25 கிலோ வெயிட்டில் தங்க இருக்கு, அப்படின்னா அங்கே எதை தூக்கி போடுவீங்க முதல்ல? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம குவிச்சுட்டு தங்கத்தை யாராவது எடுத்துக்கலாம்ல, அவர் சகோதரர் நாகராஜன் சொன்ன மாதிரி யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டு இல்லையா, அவ்வளோ லோடு ஏற்றிருக்கீங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்ச நாலேஜ் லோடில் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன், அதில் சொல்கிறாங்க சாகும்போது சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உண்மையாக போய் உங்கள் இஷ்டம், ஒரு 21 செகண்டு நம்மளுடைய லைஃபு நம்மளுடைய அகமனதில் ஃப்ளாஷ்பேக்காக ஓடுமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 21 செகண்டு சாகத்துக்கு முன்னாடி உள்ளே சாக போகிறோன்றது நான்மாக்கு தெரிஞ்சிருது, போக போகிறோன்னு தெரியுது, அப்போ வந்து அது ஒரு 21 செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் போகும். அந்த 21 செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 80% வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், ஐயோ இது செஞ்சிட்டேனே, இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணாமல் விட்டுட்டேனே, இந்த பொண்ணுக்கு காலேஜில் லெட்டர் கொடுக்காமல் விட்டோமே, இது மாதிரி எண்ணங்கள் தான் ஓடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யார் யார் சிரிக்கிறாங்களோ அவங்க 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 இஷ்டம்னு வச்சுக்கோங்க, ரிக்ரெட் தான் நம்ம மனசில் இருக்குது. அப்போ நீங்கள் படித்தது எங்கே வருது, எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிஜமாகவே படிக்கிறது ஒர்த்தா? இப்போ இந்த 4-5 நாள் உங்களுக்கு லோடு ஏற்ற போகிறாங்களே, லோடு அவங்க மெட்டீரியல் ஏற்றுறாங்களோ இல்லை பாயிண்டியில் நிறைய ஏற்றி விட்டுருவாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும், எப்படி நீங்கள் செய்ய மாட்டீங்க, கரெக்ட் தானே? ஆமாட்றாங்க, கரெக்ட் செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்பா நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன், அப்பா என்ன பண்ணுறாரு, சும்மா தான் இருக்காரு வீட்டில், அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் இருப்போம். அவங்களும் அவன் கஷ்டப்பட்டு ரூமை போட்டு கையில் புக்கை குத்து ஏதோ எல்லாம் சொல்லி குத்துட்றோம், எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது, ஒரு ஜாலி சொல்கிறேன் வாங்கிக்கோங்க. அப்படின்னா எனக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ரீசெண்டாக ஒரு டாக் ஸ்டேஜில் கூட சொன்ன விஷயம், ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் கூட நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா தெரியும், எது உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறவில்லையோ அந்த அறிவுத்திறன் பயனற்றது. இதை புரிஞ்சுக்கணும், எந்த பழக்க வழக்கம் உங்களுடைய எந்த அறிவுத்திறன் உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறவில்லையோ அது அதை அக்வைர் பண்ணுறதுக்கான டைம் வேஸ்ட்டு. எப்படி இதை வாங்கி வெளியில் தான் விட போகிறீங்க? உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ன்றது எங்கேன்னு போய் கண்டுபிடிங்க, அது உங்களுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லை காரணம் விளைவில் எங்கே அஃபெக்ட் பண்ண போகுது, அதற்கு இந்த அறிவுத்திறன் எப்படி யூஸ் ஆகும், இந்த ஹோப் ப்ரோக்ராம் எப்படி யூஸ் ஆகும், இந்த ஹோப் ப்ரோக்ராம் நீங்கள் கற்றுன்றதுக்கப்புறம் அம்பாசிடர்ஸாக வெளியில் போய் அம்பாசிடருடன ஃபியட் இல்லையான்னு கேட்காதீங்க, அம்பாசிடர்னால் ஒரு எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய ஒரு நபர், இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கொடுக்க போகிறோம் இல்லையா, இது உங்களுடைய பழக்க வழக்கமாக எப்படி மாறும்? இப்போ உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் ஒரு 6-7-5 ஒட்டவர் மணி நேரம் நம்ம தூங்கிடுறோம், இல்லை சில பேர் தூங்குறதா நினச்சி புரண்டுட்ருக்கோம், வயசாக வயசாக புரண்டுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 6 மணி நேரம் விட்டுறங்களேன், பாக்கி இந்த 18 மணி நேரம் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிறீர்கள், லௌகீகம் சார்ந்தது, அப்புறம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் லைஃபு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் ப்ராக்டிஸ் சஹஜ் மார்க் ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்தால் கொஞ்சம் ப்ராக்டிஸுக்கு போகும்,
உங்களுடைய ப்ராக்டிஸினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அது 1 ஹவராக 1.5 மணி நேரமாக 2 மணி நேரமான்றது மாறும். ஏன்னா ஒரு அபியாசி வந்து ஒரு தீவிரமான ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய அபியாசினா என்னுடைய கால்குலேஷனில் ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 2.5 ஹவர்ஸ் வேணும். எப்படி நீங்களே கால்குலேட் பண்ணி கண்டுபிடிங்க, அப்புறம் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல தீவிரமான அபியாசி, சின்சியர் அபியாசின்னு சொன்னால் மினிமம் 2 ஹவர்ஸ் வேணும். இதையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்கிறது ஒரு 16-17 மணி நேரம் இல்லையா. இந்த 16-17 மணி நேரம் இல்லை 14 மணி நேரத்தை உங்களுடைய லௌகீக வாழ்க்கைகள் மற்ற விஷயங்களுக்கு செலவழிக்கிறீர்கள். இதன் மூலமாக நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள், அந்த சாதனை எப்படி உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு யூஸ், பழக்க வழக்கம் எப்படி அந்த சாதிப்பதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாருக்குமே சொல்கிறது லெஃப்டில் முதல்ல உங்களுடைய தினசரி நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதை 15-15 மணித்தீர்களாக எழுதிட்டே வரும். காத்தால் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், 5:00 to 5:15, 5:00 to 5:15 காத்தால் போய் ரெடி ஆகுது, ஃப்ரெஷ்ன் அப் ஆகுது, வாட்டர், அதுக்கப்புறம் பாயிண்ட் பி கிளீனிங்கில் ஆரம்பித்து அப்படியே போகுது. 15 நிமிஷமாக எழுதிட்டே வாங்க. இதை எழுதிட்டே வரும்பொழுது முதல்ல எழுதி முடிச்சிருங்க. நைட்டு 9:30, 10:30 ஏதோ ஒரு டைம் படுக்கிறீங்க. இந்த படுத்து போகிற டைமில் வரைக்கும் எழுதிட்டிங்கன்னா அப்புறம் ரைட்டில் ஒரு காலம் அதுக்கு அகேன்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கும். லெஃப்டில் சீல் நம்பர் எழுதிக்கிறீங்க, நடுவில் வந்து தினசரி நான் செய்யக்கூடிய ரெப்பிட்டேட்டிவாக நான் தினசரி மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய விஷயங்களை எழுதுறீங்க. அதுக்கு பக்கத்தில் நேரத்தை குறிச்சிட்டே வரீங்க, 15-15 நிமிஷமாக குறிச்சிட்டே வரீங்க. இதை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது உங்கள் கையில் தான் இருக்கு. இதை எழுதி முடித்ததுக்கப்புறமாக 3வது காலம் 4வது காலம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு விளைவுகள் மேலே எழுதுங்க, எஃபெக்ட்டுன்னு சொல்லி எழுதுங்க. இது எதை உருவாக்குகிறது, இது என்ன எஃபெக்ட் உருவாக்குதுன்னு எழுதுங்க முதல்ல. இதன் மூலமாக எதை நோக்கி நான் செல்கிறேன், உதாரணத்துக்கு நான் காத்தால 7:30 to 7:45 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இந்த சைடில் வந்து உடலே பேணி காத்துதல் அது மாதிரி, எக்ஸசைஸ் அது மாதிரி, வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் இதன் மூலமாக என்ன பண்ணுறேன், இதை எழுதிட்டே வரும்பொழுது உங்களுடைய பொன்னான நேரம், இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப போனால் கிடைக்காதது, ரொம்ப கஷ்டம், திரும்பி 24 மணி நேரம் தினசரி கிடைச்சாலும் ஒழுங்காக யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேரம், இதை நான் எடுத்து வைத்து கொண்டு இது என்னுடைய வலது பக்கத்தில் வரக்கூடிய விளைவுகளை உண்மையாகவே உருவாக்குகிறதா, இல்லை நாங்கள் எழுதக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து டைம் பாஸா. இந்த ரைட் சைடு விளைவுகளை பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நீங்கள் நியாயமாக நேர்மையாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்கு 10 நாளைக்கான விஷயத்தை எழுதினா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தினசரி செய்ய மாட்டோம், சில விஷயங்களை வாரத்துக்கு 1 முறை தான் செய்வோம். உதாரணத்துக்கு நீங்கள் அன்றைக்கி ஒரு வேளைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருக்கலாம், அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமைக்கு எழுதினீங்கன்னா அடுத்த சனி வரைக்கும் அது ரிப்பீட் ஆகாது, வார நாளில் வேறு ஏதாவது நடக்கும். ஸோ ஒரு 10 நாளுக்கு 2 வாரத்தில் லிஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது எழுதுங்க. இந்த ரைட் சைடில் எழுதும்போது விளைவுகள் எழுதிட்டே வரும். அதற்கப்புறமாக இந்த 2 வாரத்துக்கான டேட்டாவை உண்மையாக எழுதுங்க. தயவு செஞ்சு இதை நீங்கள் வேறு யாருக்கும் காட்டணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் அதில் வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேணாம், ஓ நான் இதை சாதிச்சிட்டேன், உலகத்தை வில்லா வளைச்சிட்டேன், இதில் உண்மையே எழுது. ஒன்றுமே இல்லைனா ஒன்றுமே இல்லை, இதன் மூலமாக ஒன்றும் நடக்கவில்லை. வாட்ஸ்அப் ஃபார்வர்டு 2 மணி நேரம் பண்ணேன், ரைட்டில் தயவு செஞ்சு விளைவில் உலகத்தை மாற்றிட்டேன்னு போய் எழுதாது. ஏன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனர், அப்படியே அப்போ என்னப்பா எனக்கு வரதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவாங்க, வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனர், எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிடும். இது மாதிரி தான் நம்ம நிறைய பேர் ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டுருக்கோம். இப்போ நிறையா சாஃப்ட்வேர் மொபைலில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்கள் நாளில் நீங்கள் மணித்துளிகள் எவ்வளோ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு இப்போது ஃப்ரீயாகவே வருது. அதெல்லாம் போய் பார்த்தா ஷாக்கிங்காக இருக்கும். அவன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டாவை கையில் கொடுப்பான், வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கு, யூடியூப்பில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்மில் இவ்வளோ நேரம் இருந்திருக்கு, ஜிமெயில் அது கூகுள் சர்ச் மேப்ஸ் இவ்வளோ நேரம் எல்லாம் அது காட்டும். அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு. இன்வெஸ்ட்டாக அது எக்ஸ்பென்ஸ் ஆன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணும். இந்த விளைவுகளை எழுதினதுக்கு அப்புறமாக தயவு செஞ்சு இந்த பொன்னான மூஞ்சி எந்த இல்லை உங்கள்த கணக்கில் பாருங்கள். எதற்காக இந்த மூஞ்சிக்கு இவ்வளோதானா கொடுப்பினேன், இதை விட இன்னும் நிறையா கிடைக்குமா? ஏன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று, ஹியூமன் பிஹேவியர் ரிசர்ச் ஒன்று சொல்லுது, ஐன்ஸ்டைன் மாதிரி மாமனிதர்கள்லாம் உலகத்தில் 1% கம்மி, கரெக்டாக பாக்கி நம்மளை மாதிரி இருக்கிற 99% மக்கள், அதை மாதிரி அந்த 1% மனிதர்களே தங்களுடைய முழு திறமையில் 5% கூட யூஸ் பண்ணலன்னு சொல்லி
ஒரு ரிசர்ச் சொல்லுது 5% யூஸ் பண்ண ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 90 வருஷம் ஆச்சுன்னு யாருக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எல்லாத்தையும் நான் சொல்கிறது, த மோர் ரிச்சர் யூ பிகம் த மோர் ரிலேட்டிவ்ஸ் யூ ஹேவ். நீ எந்த அளவுக்கு தமிழில் சொல்லணுமா, எவ்வளோ தூரம் நீ பணக்காரனாரியோ அந்த அளவுக்கு உறவுமுறைகள் ஜாஸ்தி ஆகும். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டினா ரிலேஷன் வச்சு ஒரு ஜோக் சொன்னேன், புரியலன்னா திரும்பி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் போட்டு காட்டி நீங்களே சிரிச்சுக்கணும், இல்லைனா பக்கத்தில் யாரையா கேளுங்க சொல்லுவாங்க, இல்லை அதை டிரான்ஸ்லேஷனில் பண்ணி அப்புறம் குத்துருங்க, இந்த இடத்துல சிரிக்கவும் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க, எல்லாம் சிரிக்க மாட்டாங்க மக்கள். இது தெரிஞ்ச இப்பேற்பட்ட மாமனிதர்களே, ஒரு பாபுஜி மகாராஜ் இல்லை ஒரு லாலாஜி மகாராஜ், நம்மளுடைய சாரிஜியோ தாஜியோ அது மாதிரி இருக்கிறவங்க 1% கூட உலகத்தில் கிடையாது. அவங்களே தங்களுடைய திறமைகளில் 5% யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்படி நான் இந்த மூஞ்சியில் இந்த 99 இல்லை அந்த 1% யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கா, நான் மற்றவங்களோட பேசுவேன். யாராக இருக்கீங்களா அந்த 1% ஐன்ஸ்டைன் கேட்டகரி? இல்லை கொஞ்சம் வெக்கமாக இருக்குது ஆக்சுவலாக, ஏனோ நான் அப்படி தான் ஆனால் பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சரி, 99% இங்கே இருக்கீங்க இல்லையா, இந்த 99% ஆனால் கண்டிப்பாக இந்த 5% ரொம்ப கம்மியாக தான் நம்ம சாதனை புரிஞ்சிருக்கோம், கரெக்டாக. அப்படின்னா இந்த முகத்திற்கும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளுக்கும் நான் எதை சாதித்திருக்க வேண்டும், அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. ஒரு முறை டாக்ல இதே ஸ்டேஜில் தாஜி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு அபியாசி சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணால் மேக்ஸிமம் 8 வருஷத்தில் குறிக்கோள் அடைஞ்சிடலாம். குறிக்கோள்னு அவர் சொல்கிறது இருக்கிறதுல ஹையஸ்ட், 8 வருஷம். அந்த டாக் யூடியூப்பில் கூட இருக்குது, 8 வருஷம் மேக்ஸிமம் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணால். இந்த குரு எல்லாமே வந்து கொஞ்சம் லொல்லு புட்சம், ஒரு கமா போட்டு மேலே ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு சின்சியர்னு சொல்லிவிடுவாங்க, அது என்ன அர்த்தம் நம்மளுக்கும் தெரியாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க. எனிவே சின்சியர் அபியாசிக்கு 8 வருஷம் குறிக்கோளை அடைவது. ஒரு ஹையஸ்ட்டு ஹியூமன் பொட்டென்ஷியல் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு கோல் மர்ஜர் வித் காடோ இல்லை சரண்டர் டு த மாஸ்டரோ 13 பாயிண்டோ உங்களுக்கு எது தோணுதோ இது 8 வருடத்தில் அடைய முடியும். இந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எதை ஒரு தனி மனிதனால் சாதிக்க முடியுமோ அதை உலகில் இருப்பவர்கள் மற்ற அனைவர்களாலும் சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு உழைப்பை கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்வார். அப்படின்னா என்னுடைய நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் உண்டு, நார்மலாக வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்குலாம் அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஒரு ஊமை பூச்சி, வாயில்லா பூச்சி, ஓரமாக உட்காந்துருக்கேன், இந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருக்கேன். ஒவ்வொருத்தரும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறதே வேஸ்ட். ஆன்மீகத்தில் நீங்கள் அடையிறது எதுவாக நினைக்கிறீங்க, குரு மாதிரி ஆகும், அவரை போர்ட்டில் ஆகும், அவர் வந்து ஸ்டேஜுக்கு வரணும். நீங்கள் இது மாதிரி இருந்தீங்க அதை மாதிரி ஆக முடியாதுன்ற எண்ணத்துடன் ஆன்மீகத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற அவங்க கொஞ்சம் எழுப்பிவிடுங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க உங்கள் பக்கத்தில். அப்புறம் கேட்டால் தியானத்துக்கு இருக்கேன் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, இது டிரான்ஸ்மிஷன் இல்லைம்மா. எனிவே இல்லை அப்பப்போ கொஞ்சம் நல்லா சிரிச்சுது. இப்போது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை இங்கே வைங்க, ஆன்மீக வாழ்க்கை வைங்க. ஆன்மீக வாழ்க்கையில் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறமாக உங்களுடைய தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம். அந்த தன்மை முன்னேற்றம் ஜாஸ்தியாக 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 ஒளி உலகத்தில் உங்களோட என்ட்ரி இன்னும் பெட்டராகுதுன்னு அடிக்கடி தாஜி சொல்லியிருக்கார். இங்கே கண்ணாடியை ஷேப் பண்ண இதுலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் எங்கே வேணால் வரும் இல்லையா, அதே போன்று என்னுடைய தன்மை மாற்றமும் தன்மை முன்னேற்றமும் மாற 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 அங்கே நான் போவதும் எளிமையாகிறது. உங்களுடைய லௌகீக வாழ்க்கையை எடுத்துக்கு, இதுவரையும் நீங்கள் சாதித்தது எதுவாக இருந்தாலும் என்ன வயதாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சாதித்ததோடு 1000 மடங்கு சாதிக்க முடியும். அப்படி இருக்கிற இந்த மூஞ்சியை நான் கண்ணாடியில் பார்க்குறேன், எனக்கு இதுவரைக்கும் கிடைத்தது வாழ்க்கையில் அது ஆன்மீகமாக இருந்தாலும் லௌகீகமாக இருந்தாலும் இது போருமா, இல்லை நான் இதை விட வேறு ஏதாவது சாதித்து இருக்கலாமா? நீங்கள் ஒரு கேள்வி இங்கே கேட்கலாம், சாதிச்சு தான் ஆகணுமான்றது, அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஆனால் இதே கேள்வி நான் வேறு மாதிரி கேட்குறேன், உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொத்தை விட 1000 மடங்கு சொத்து சுலபமாக சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் வேணும்னு சொல்லுவீங்களா வேணான்னு சொல்லுவீங்களா, வேணும்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டீங்க. இதுக்கு வந்து உடல் திறமையோ நீங்கள் உடனே அவர் அப்படியே பெரிய பாடி பில்டராக இருக்கணும், சிக்ஸ் பேக்கு இல்லை ஜிம்மு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதற்கு தேவை 2 விஷயங்கள் தான், அதை நம்ம சஜ்மார்க்கில் தெரியும், போக போக நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எனக்கு வந்த விளைவுகள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த ரைட் சைடு இன்வென்ட்ரியை பார்க்குறேன்,
இது எதை எது உருவாக்கினது, எது காரணம்? இந்த லெஃப்டில் நான் போட்ட என்ட்ரி, இந்த என்ட்ரி என்னது? என்னுடைய பழக்க வழக்கங்கள். இப்போ இந்த பழக்க வழக்கத்தை அழிச்சிட்டு மேலே போய் இன்னொரு வார்த்தையை அப்புறமா எழுதுங்க, இப்போ எழுதாதீங்க. காரணம் எது? ரைட்டில் வர்றது விளைவுகள்னா, லெஃப்டில் நீங்கள் எதை பழக்க வழக்கம்னு எழுதுறீங்களோ அது உங்களுடைய காஸ், காசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது என்னுடைய காரணம், இதை நான் செய்வதனால் இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன. இதை நான் செய்வதனால் இந்த விளைவுகள் ஏற்படுகின்றன. இந்த விளைவுகளை நான் மாற்ற வேண்டும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணோம்? பஜாரில் உச்சாரா இருக்கணுன்ற மாதிரி இந்த ரைட்டில் இருக்கிற விளைவுகளை நான் மாற்றணுங்க. அப்படின்னா எனக்கு நான் முதல்ல எனக்கு தெளிவாகணும். தாஜி சொல்கிற மாதிரி உன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எனக்கு நான் முன்னேறணும். மாற்றி இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இருந்துட்டாங்க, இன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படியே அக கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்பி நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எப்பவும் போல குப்பர் கொத்துன்னு தூங்கலாம். இவனால் ஓட்டிட்டேனுங்க, இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ காடு வாவான்றது, வீடு போகணுன்றது, எதுக்கு கஷ்டம், போய் பட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இல்லை, வாழ்க்கையில் சாதித்த பல பல தலைவர்கள், பல பெரிய அறிஞர்கள், பல பணக்காரர்கள், பல செல்வந்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 வயசுக்கு மேலே ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்காங்க. பல பல பெரிய விஷயங்கள் சின்ன வயசில் சாதிச்சவங்க இருந்தாலும், ஏன்னா இப்போ இந்த பேண்டமிக்கில் கூட பார்த்துருக்கேன், காஞ்சிபுரத்தில் ஒரு லேடி 77 வயசில் யோகா ஆரம்பித்து பேண்டமிக் டைமில் 82 வயசில் ஆல் இண்டியா சாம்பியன்ஷிப் வாங்கிடுவாங்க. 77 வயசு, அதுக்கு மேலே யாராவது ஏறிங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் வயது என்பது ஒரு தடை அல்ல. உங்களுடைய முன்னேற்றத்தில், உங்களுடைய மாற்றத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை. நான் இப்போ இருக்கிறது எனக்கு திருப்தி இல்லை, இனி இதோட நான் பெட்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்து, குறிக்கோள் இருந்து, ஆசைன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா இந்த விளைவுகள் இருக்கு இல்லையா, இந்த விளைவுகள்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அவங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயம் ஆக்சிடென்டல் அவுட்புட், தெரியாமல் அந்த விஷயம். அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? இந்த விளைவுகள் பேப்பரை வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிக்க முடியும். விளைவுகளுக்கு இன்னொரு பேர், ப்ராக்டிக்கலாக புரிகிற பேருன்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள்கள். விளைவுகள் எனக்கு தெரியாமல் அமையும் போது அதுக்கு பேர் விளைவுகள், எனக்கு தெரிந்து அமையும் போது அதுக்கு பேர் குறிக்கோள்கள். அந்த குறிக்கோள்கள் நான் எழுதுனேன். அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வாலண்டியர் பணியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது நடக்குதா நடக்கலையா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் தனி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறமா பேசுவோம். இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி பேசுவோம், கேள்வி பதில் எடுப்போம், இல்லைனா அப்புறம் கூட பேசலாம். முதல்ல குறிக்கோள்கள். குறிக்கோள்கள் எவனுக்கு தெளிவு இல்லையோ அவனால் கண்டிப்பாக காரணங்களை உருவாக்க முடியாது. இப்போ இந்த ரோட்டில் இப்போ வாசலில் போயிட்டு ஆஷ்டம் மட்டும் ரோட்டில் நின்று எப்பவும் கேட்குற அதே கேள்வி, லெஃப்ட்டு ரைட் ரோடு போகுது, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டால் முதல்ல அவங்களை என்ன கேட்பாங்க? நீ எங்கே போகணும், நீ எங்கே போகணும்னு தெரிஞ்சாதான் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு சொல்ல முடியும். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு போகணுன்ட்டு ஏதாவது இருக்கா? போகணுன்னு இருப்பது இருப்பதற்குள் உயரியதா, பெரிதினும் பெரிதுகள்னு பாரதியார் சொன்ன மாதிரி. இல்லை இப்போ மெட்ராஸில் போனீங்கன்னா சென் தாமஸ் மவுண்ட் இருக்குது 500 அடி, அது காரம் குத்துருக்கு, அழகாக மேலே போயிட்டு வந்துடலாம், 500 அடி இப்போ கிளைம் பண்ணிட்டு, அதுவும் சொல்லிக்கலாம், அதுவும் ஒரு குறிக்கோள் தான். இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இமாலய சாதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்கம் போனால் மவுண்ட் எவரெஸ்ட், அந்த எவரெஸ்டினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 29,000 அடின்னு சொல்லி சொல்கிறாங்க, வளர்ந்துட்டே இருக்குன்றாங்க, வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் அதை வளருதுன்றாங்க. இதில் உங்களுக்கு இடைப்பட்டதோ ஏதோ ஒன்று என்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய பட்சத்தில், எவ்வளோ குறிக்கோள்கள் அமைக்கலாம் அது உங்கள் இஷ்டம். எவ்வளோ குறிக்கோள் அமைச்சாலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியான பழக்க வழக்கமாக மாற்றும் பொழுது உங்களுடைய காரணங்கள் சரியாக அமைய ஆரம்பிக்கின்றன. நம்ம பண்ணுற எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு, ஏண்டா நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்படி கை காட்டும், அவனால் போச்சு இவனால் போச்சு, நான் நல்லவங்க ஆனால் அந்த ஆள் ஏமாத்திட்டாரு, இந்த ஆள் செய்யலை, அவன் எனக்கு கொடுக்கல, இது எனக்கு செய்யலை. இதில் 2 போர்ஷன் இருக்குது. டிசைனிங் டெஸ்டினி புக்கில் தாஜி சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸட் போர்ஷன் இருக்குது, ஒரு வேரியபிள் போர்ஷன் இருக்குது. அந்த ஃபிக்ஸட் போர்ஷனுக்கு வருவோம், உங்களுக்கு கொடுத்த ஹேண்ட் அவுட்டில் அதுவும் இருக்கும். இதற்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல புரிய வேண்டிய விஷயம், என்னுடைய விளைவுகள் குறிக்கோள்களாக மாறாத வரைக்கு என்னுடைய வாழ்க்கை செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்கிற மாதிரி, அந்த செக்கு மாடு சுற்றி ஓடுற மாடு மாதிரி தான் இருக்கும். காத்தாலேருந்தேன் சாயங்காலம் தூங்கினேன், காத்தாலேருந்தேன் சாயங்காலம் தூங்கினேன், காத்தாலேருந்தேன் சாயங்காலம் தூங்கினேன், மறுநாள் காத்தால போய் புதைச்சிட்டு பால் வச்சுட்டாங்க. இப்படி இருந்தால் ஒரு நாள் முடியும்.
பிரயோஜனம் இல்லை. எல்லாரையும் போல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணுன்றது மனிதனுக்குள் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உந்துதல், நமக்கு அது தெரியறதில்லை. இதை இருக்கும்பொழுது நம்ம சரியாக என்னுடைய விளைவுகள்ன்ற வார்த்தை இனிமேல் எடுத்துகிட்டு குறிக்கோள்னு மாற்றிக்கணும். குறிக்கோள் உங்களுக்கு தெளிவாக இருக்கா? அது பணமாக இருக்கட்டும், என்ன மாதிரி நான் இப்போ புத்தகம் எனக்கு பல குறிக்கோளும், ஒரு குறிக்கோள் பார்த்தீங்கன்னா புத்தகம் எழுதுதல். இப்போ வரப்போகிறது 13வது புத்தகம், மாஸ்டர் தான் அதுக்கு ஃபோர்வர்டு எழுதியிருக்காரு. என்னோடய முதல் புத்தகம் ரிலீஸ் பண்ணது சாரேஜி மகாராஜ் 1998. புத்தகம் மட்டும்தான் எழுதுறது குறிக்கோளோ, அதெல்லாம் நிறைய வச்சுருக்கு, பண்ணிகிட்டே இருக்கலாம். அவர் சீக்கிரத்தில் என்ன புக்குனாங்க அப்புறமா சொல்கிறேன். அது புக்கு பேர் இல்லைங்க, அப்புறம் போயிட்டு நம்ம நெட்டில் அப்புறமா சொல்கிறேன்னு தேடிட்டு இருக்கோம். அழகாக ஒரு செந்தில் அனௌன்ஸ் பண்ணார்ல, தர்மா டேல்ஸ் ஃபார் சிஇஓஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோர்வர்டு அவர் தான் தாஜி தான் எழுதியிருக்காரு. வரும் பின்னாடி பாருங்க, என்ன அப்படியே தெம்ப கரெக்டாக வச்சுருக்காரு பாருங்க. இந்த புத்தகம் இங்கே கூட வைக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புத்தகம் கூட வரலாம். ஏன்னா அது வேறு விஷயம், இது ஒரு குறிக்கோள். இந்த குறிக்கோள் அமைச்சதுக்கப்புறம் அது எப்படி காசேட் பண்ணணும் அப்புறம் நம்ம வரும். ஸோ உங்களுடைய குறிக்கோள்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? இந்த குறிக்கோள் அமைக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை நம்ம மக்களுக்கு உண்டு. ஒரு சின்னதாக ஒரு அனெக்டோட் ஒன்று சொல்கிறேன், ஒரு ரிசர்ச் டேட்டா. 1995 97 98 டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நிறையா போய் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் லைனில் போயிட்டு பணம் கோடிக்கணக்காக சம்பாதித்த வருடங்கள். அப்போது நிறைய பேர் இங்கேருந்து பிரெயின் அவுட் ஃப்ளோ, பிரெயின் ட்ரெயின்னு சொல்லி சொல்லுவாங்க, இங்கேருந்து போகுது. அப்போ வந்து அங்கே ஒரு கம்பெனி ரிசர்ச் பண்ணுது, கேலப் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் கம்பெனி. இவ்வளோ பேர் இங்கே வராங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். என்னதான் இருந்தாலும் இவன் வேறு நாட்டு ஆளுகள் தானே, எல்லாம் க்ரீன் கார்டு அந்த மாதிரி போனவங்க, H1B விசா இது மாதிரி. சரி வந்துட்டானேன்னு சொல்லி இவங்கள்ட்ட ரிசர்ச் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிய நீ இவ்வளோனாலா உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது 95% மக்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு டேட்டா ஒன்று வருது. நாங்கள் என்ன செய்வோன்றதை பற்றி அமெரிக்கன்ஸ் என்ன நினைப்பாங்கிறத பற்றி தான் நான் காலப்பட்டேன். புரிஞ்சா? புரியல? ஏன்னா இப்போ கண்ணாடியை காமிச்சிட்ருவேன். நான் என்ன செய்வேன், நான் என்ன ட்ரெஸ் போடுவேன், நான் என்ன சாப்பிடுவேன், நான் எங்கே போவேன், நான் யாரோட பேசுவேன், நான் என்ன வேலை செய்வேன், நான் எப்படி இங்கிலீஷ் பேசுவேன், இதை பற்றியெல்லாம் அமெரிக்கர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி தான் எனக்கு கவலை. இந்த வழியில் படம் ஏண்டா மீன் செத்து கிடக்குது, கருவாடு இருக்குது, எல்லாம் விட்டு இந்த ஈ செத்துக்கு அப்போ இந்த மேட்ராக ஒரு விஷயம். சரி ஒரு சைட்லேயும் டேட்டா வந்துடுச்சு அப்படின்னா டேட்டா எடுக்கும்போது சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க, டேட்டாவை வேலிடேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன்ஸ்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அவன் தானே இவனை பற்றி நினைக்கிறதா சொல்கிற, சரி அவனை போய் கேட்டலாம், அங்கே போய் ரிசர்ச் எடுக்கிறாங்க. 0% ஓட்டு வருது. எல்லாரும் என்ன சொல்கிறான், அவன் என்ன செஞ்சான் எனக்கு என்ன, அவன் என்ன போட்டான் எனக்கு என்ன, அவன் என்ன தின்னா எனக்கு என்ன, என் வாழ்க்கை கவனித்துக்கே எனக்கு டைம் இல்லை, இதை பற்றியா எனக்கு கவலை, நான் மாட்டு போயிட்டே இருக்கேன். இதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்க, NRI சிண்ட்ரோம், நான் ரெசிடென்ட் இந்தியன் சிண்ட்ரோம்னு பேர் வச்சாங்க. இந்த சிண்ட்ரோம் வந்து நம்ம முக்கியமாக எல்லா அபியாசிகளுக்கும் ஹோப் பார்ட்டிசிபன்ஸ் உட்பட, நான் இதை செஞ்சு அவர் என்ன சொல்வார், நான் இப்படி பண்ணிட்டேன் சிசி என்ன சொல்வார், ஓ இப்படி பண்ணிட்டேன் எங்கள் அக்கா என்ன சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயும் யாருக்கும் உங்களை பற்றி கவலையே கிடையாது, நீ என்ன வேணால் பட்டுக்கும். உண்மையை சொன்னால் என் வாழ்க்கை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன், பொலிட்டிக்கலாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஃபேமஸாக இப்போ போகிற டயலாக் ஐ டோன்ட் கேர், கரெக்டாக எனக்கு ஆக்சுவலாக யார் இதை பற்றி நினச்சாலும் கவலையே கிடையாது. ப்ராக்டிக்கலாக எனக்கு இருந்தது இப்படி பல வருடங்களுக்கு முன்னாடி, என் சேல்ஸில் இனிஷியலாக வரும்போது என் மேனேஜர் ஒருத்தர் நல்லா வச்சு ஒரு மாதம் செஞ்சார். அதை எனக்கு பிரேக் பண்ணுறதுக்காக எனக்கு நிறையா ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தார், தெரியாத இடங்களுக்கு அனுப்புவார், பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் என்ன வச்சு பண்ணார். ஒரு லெவலில் வரும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, உலகத்தில் ஆக்சுவலாக யாருமே என்னை பற்றி அக்கறை கிடையாது. நிஜமாகவே யாராவது அப்படி நினச்சிருந்தீங்கன்னா மெட்ராஸில் சென்னை 10 ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு பேர் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை. உலகத்தில் யாருக்குமே உங்களை பற்றி நிஜமாக ஒரு மேம்போக்காக ஒரு அக்கறை இருக்கும். என்னப்பா ஓ அப்படியா, ஓகே அவ்வளோதான். ஒரு தடவை சாரிஜி மகாராஜ் இருக்காங்க ஃபேவர் பட்சம், ஒருத்தர் வந்து ஓடி வந்து காமிச்சான், இன்றைக்கி 8 இங்கே செத்துக்காங்க, 4 இங்கே இதாகிடுச்சு அதாகிடுச்சு இப்படி வாங்கினார். பார்த்தாரு, பொதுவாக ஒரு விஷயம் சொன்னார், இதை படிக்கும்போது உனக்கு வர்றதுக்கு பேர் அனுசரணையோ அக்கறையோ இல்லை, உனக்கு வர்றதுக்கு பேர் பயம் அப்படின்னா.
எனக்கு ஒரு வேலை நடந்துச்சுன்னா, இப்போ நேற்று நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம், அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த ஸ்ட்ரைக் ஆகி அந்த இதெல்லாம் கிராஷ் ஆகி சென்னையிலேருந்து வர ஃப்ளைட்ஸ் எல்லா ஃப்ளைட்ஸும் நிறையா ஃப்ளைட்டு டிலே கேன்சல் எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரெயின் மட்டும் இந்தியாவில் எந்த காலத்திலும் சாஃப்ட்வேரெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்டை இது வெப்சைட்டை ஐஆர்சிடிசியாலே ஹேக் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சைட்டு ஜோக்கு நிஜமாகவே பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டில் இருக்கிற எல்லா வெப்சைட்டையும் ஹேக் பண்ணிட்டாங்க. சீரியஸாக அவங்களால் ஐஆர்சிடிசி சைட்டை ஹேக்கே பண்ண முடியல. இது ஆக்சுவலாக உண்மை. இன்னி வரைக்கும் ஐஆர்சிடிசிக்கு அவனே விரல விட்டு குடஞ்சாலும் வழியாக ஹேக் ஆகாது. அதனால் எங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ஒன்றும் ஆகாது. அது நினச்ச மாதிரி ட்ரெயின் எப்பவும் போல் 1.5 மணி லேட்டாக வந்தது, ஆனால் வந்துச்சு. நான் நிறைய ஃப்ளைட்டு கேன்சல். அதனால் மற்றவங்களுக்கு என்ன நடந்துருமோன்ற பயத்தில் தான் நம்ம நியூஸை பார்த்து பயப்படுறோம். மற்றவங்களுக்கு இது நடந்துச்சே எனக்கு நடந்துருமோ, ஒருவேளை நாங்கள் இருந்தா, ஒருவேளை எங்கள் வீட்டில் யாராக இருந்தா. அதனால் உலகத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே உங்களை பற்றி உண்மையாகவே எந்த விதமான ஒரு ஒரு மேம்போக்காக ஒரு சாப்பிட்டீங்களா, இப்போ சாப்பிடலன்னு என்ன பண்ண போகிறாரு, ஊட்டியாக விட போகிற, இல்லை கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இதுக்குன்னு போயிட்டு அதாவது ஜெல்லு இது என்னது அந்த இந்த இது ஜெல்லுசில் அதை வாங்கி கொடுக்குறா, ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு சகோதரத்துவம், ஒரு கூட்டாக இருக்கோன்றதுனால சில பேசிக் சம்சாரம் அது மின்சாரம் படம் கிளைமேக்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நீ அங்கே இரு, நான் அங்கே இருக்கு, நீ சௌக்கியமா நான் சௌக்கியம், கரெக்டாக இது மாதிரி இருந்துட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே, கரெக்டாக ஒரு லெவலுக்கு ஒரு லெவலுக்கு இந்த மரியாதை இருக்கும். அது வரைக்கும் ஓகே. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எதுக்காக உலகத்தை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களால் சாதிக்க முடிஞ்சது எவ்வளோன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா நான் வந்து பிஹேவியல் சயின்ஸு நிறையா படித்து பார்த்துட்டு வந்தாள். இங்கே இருக்கிறவங்க யாருமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திறமைகளில் 0.01% கூட அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டேங்கிறது எழுதி கையத்தை போட்டு கொடுக்குறேன். டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க உங்கள் இஷ்டம். அது எப்படி பண்ணணும் உங்களுக்கும் தெரியாது, நீங்கள் பண்ணாலும் எப்படி கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரியும். உங்களால் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியுமா என் வாழ்க்கையில் நான் 100% ஃபுல் கேப்பபிலிட்டியோடு நான் வாழ்ந்துட்டேன்னு யாராலே சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போது ஒரு பாபுஜி மகாராஜ் ஒரு விஷன் கொடுத்தாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ப்ரிசெப்டர் உருவாக்கணும்னு சொல்லி. அவர் காலகட்டத்தில் எல்லாரும் உருவாக்க முடியல இல்லை, ஆனால் அவர் யோசிச்சார் அட்லீஸ்ட் செய்யணும். சாரிஜி மகாராஜ் அதேமாரி வந்தார், இப்போ தாஜி அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் உலகத்தில் எல்லாரும் முதல்ல ஸ்பிரிச்சுவலாக மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷன் ரீசெண்டாக கொடுத்துருக்காரு. இதை போன்று உங்களால் முதலில் பெரிதாக யோசிக்க முடியுமா, அதை குறிக்கோளாக வைக்க முடியுமா? அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பொருளாதார இல்லை ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த லைன் வேணால் எடுத்து ஒரு 5-6 கோல் வரி ஈஸியாக ஒரு மனுஷனால் அட் அ டைம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷீட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எழுதினீங்கன்னா ரைட் சைடில் இன்றைக்கே முடிஞ்சால் முதல்ல எழுதுங்க, இந்த குறிக்கோள்களை நான் வாழ்க்கையில் இன்றிருந்து அடைய வேண்டும். இன்னி வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கீழே போடுவாங்க, அதேமாதிரி கிரிக்கெட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நோ கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் சக்ஸஸ். இதுவரை நீ செஞ்சுரி அடிச்சனால அடுத்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிப்பேன் அவசியமே கிடையாது, வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி சான்ஸே கிடையாது. அதனால் ஃப்ரெஷ், எல்லோரும் ஃப்ரெஷ் லைஃப். நேற்றுடையார் இன்று இல்லையிலும் பெருமையுடைய உலகு, நாளை இருப்போமா தெரியாது. நேற்று இருந்தோம், இப்போ நான் முயற்சிட்டுருக்கேன், இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? இதை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய குறிக்கோள்கள் தான் உங்களுடைய விளைவுகள். இங்கே ஒரு சின்ன ஒரு டீவியேஷன், தாஜி சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு திரும்பி இந்த பாயிண்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு க்வெஸ்சன் ஆன்சருக்கு ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கலாம். அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பல டாக்ஸில் சொல்லியிருக்கார், மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம். ஜீவராசிகள் கணக்கு வரும்போது பல வித்தியாசங்கள் இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக சயின்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பயாலஜியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா தரைக்கு மேல் இருப்பது 2-2.5 கோடி ஜீவராசிகள், பன்னீருக்குள் இருப்பது புரியல யாருக்கும் சிரிப்பீங்கன்னு பார்த்தா புரிஞ்சிச்சா? ஏன் உம்முன்னு இருக்கீங்க இப்போ? நான் சொன்னது உங்களுக்கு புரியல. தண்ணீருக்குள் இருப்பது அதான் நான் அதை சொல்லிங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் என் மேல திணிக்காதீங்க. டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத்ஸ். ஓகேவா? தண்ணீருக்குள் ஆனால் கடல் தண்ணீர் சார்ந்த, நீங்கள் எதை புரிஞ்சுங்க எனக்கு தெரியல.
நான் அப்பலேருந்து செந்தில் எனக்கு குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டாரு, கொடுங்கன்னு ரெண்டு தடவை காமிச்சா அவர் கவனிக்கல. ஹலோ, நாங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இங்கே ஒட்டாது, ஏன்னா என்ன எடுத்துட்டேன் பாருங்க. இவ்வளோ பேர் சும்மா தானே இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இந்த டாபிக் ஆரம்பிச்சிங்க? விடுங்க 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 விடுங்க, ஏதோ தொடச்சிக்கோங்க, ஏதோ ஒட்டிங்க. அதான் அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும், வந்தாண்டா பார்த்தேன், எதிரி வந்தான் பலாறு நிறைய, என்ன பண்ண கணத்தில் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு லைன் சொல்லலாம், அப்பா மகன் சிங்கண்டா. அது மாதிரி யார் வச்சாலும் வாங்கிக்கங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல, சாதாரணமாக கேட்டேங்க, கல்யாணம் ஆயிடுச்சான் தானே கேட்டேன். சரி விடுங்க, அந்த கஷ்டத்தை எங்க ஞாபகம் பழசலா? ஓ, அந்த லெவலுக்கு வந்துச்சா? ஓகே, இது ஜோக்குங்க, உங்களுக்குலாம் கேட்கக்கூடாதுன்னு இறக்கி வச்சு பேசுவீங்க. ஓ, இதுதான் கேட்கணுமா? மற்ற நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுருங்க, ஜோக்கை மட்டும் என் காலில் விழுற மாதிரி சொல்லுங்கன்றாங்க. ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, கீழே ஒரு ரெண்டு ரெண்டேகால் கோடி, மொத்தம் நாலேகால் கோடி ஜீவராசிகள் இருக்குது இந்த உலகத்தில் மட்டும், பிரபஞ்சத்தில் எவ்வளோ இருக்குது தெரியாது. இந்த நாலேகால் கோடி, நாலு கோடி ஜீவராசிகளில் ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும்தான், மனிதனுக்கு மட்டும்தான். அதனால் சார்ஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஹியூமன்ஸ் ஆர் அட் த பினாக்கிள் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவார். ஆஸ் ஆஃப் நவ் கமா போட்டு, இன்றைய தினம் வரைக்கும் கிரியேஷன்லேயே உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து ஜீவராசி பார்த்தீங்கன்னா மனிதன். அதுக்கு ஒரு ஒரு காமெடியாக ஒரு காரணம் சொல்லுவார், கடவுள் மனுஷனை படைச்சதுக்கே முக்கியமான காரணம், அவர் ரொம்ப அவரே யாரும் தேடலையோ, தேடுற அளவுக்கு அவனுக்கு தோணலை எவனுக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, ஐந்தறிவு வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாமே வாழ்தல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஓரறிவு ஈரறிவுன்றது நம்மளுடைய உணர்வுகள், இந்த சம்மந்தப்பட்ட விஷயம் பேசு, வாய், இந்த மாதிரி விஷயங்கள், அதை வச்சு தான் அஞ்சு நாய் அந்த மாதிரி எல்லாம் ஒரு லெவல் வருமா. அவருக்கு போர் அடிச்சுச்சான், நம்மளை எவனும் தேட மாட்டேன்றாங்க. நான் போய் ஒளிஞ்சிருக்கேன் வீட்டிலலாம், நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாடும்போது ஒளிஞ்சிட்டு யாரும் தேடல, நம்மளே எட்டி எட்டி பார்ப்போம், சத்தம் போட்டு எதுக்குன்னா நான் இங்கே இருக்கேன் பாரு பாருன்னு. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போர் அடிச்சிடும், அதே மாதிரி அவருக்கு போர் அடிச்சிருக்கணும். அப்போ மனுஷனை உருவாக்கிட்டு ஆறாவது அறிவை கொடுக்குறாரு. இந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு. நம்ம நாட்டில் பேசுகிற பகுத்தறிவு இல்லை இது. பகுத்தறிவு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டாக்ல இங்கே எக்ஸ்பிளைன், ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பண்டாரில் பேசும்போது சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உண்மையான பகுத்தறிவு நம்ம நினச்சிட்டு இருக்கிறது பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், எது நேர்மை எது பொய்மை, இது மாதிரி பிரித்து பார்க்கக்கூடியது நம்ம நினச்சிட்ருக்கோம். அது ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்தாலும் உண்மையான பகுத்தறிவினுடைய அடுத்த டைமென்ஷன் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த டைமென்ஷன் அப்படின்றது உண்மையான பகுத்தறிவு என்பது எது விளைவுகள் என்பதை கண்டுபிடித்து, அந்த விளைவுகளுக்கு எது காரணங்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த காரணங்களை மட்டும் செயல்படுத்துதல். அங்கே தான் டிசைனிங் டெஸ்டினி உங்களுக்கு வருது. டிசைனிங் டெஸ்டினியில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு போர்ஷன் டெஸ்டினி ஃபிக்ஸட், ஒரு போர்ஷன் டெஸ்டினி வேரியபிள். ஃபிக்ஸட் டெஸ்டினின்றது உங்களுடைய சம்ஸ்காராஸ்லேருந்து வருது, அதையும் உங்களால் கரைக்க முடியும். ஒரு மேம்பட்ட குருநாதர்னால அந்த சம்ஸ்காராசையும் கரைக்க முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். வேரியபிள் டெஸ்டினின்றது இனிமேல் எனக்கு எதிர்காலத்தை நான் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வேரியபிள் டெஸ்டினியில் இந்த ஃபிக்ஸட் டெஸ்டினி ஒரு இடத்துல வந்து அங்கங்கே சேரும், அது எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதெல்லாம் தனி டாபிக், இன்னொரு நாள் பார்ப்போம். முடிஞ்சது இந்த வேரியபிள் டெஸ்டினியை எப்படி உருவாக்கணுன்றதை பற்றி சொல்லும்பொழுது தான் இந்த உங்களுடைய பகுத்தறிவு, இல்லை இந்த காமன் சென்ஸ், இல்லை இந்த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் கேள்வி பதில் கடைசியில் டைம் இருக்கு எழுதி வச்சு. இதில் நடுவில் கேட்டால் அப்புறம் ஃப்ளோ போயிடும், எனக்கு மறக்காது மற்றவங்களுக்கு மறந்துடும். ஸோ இந்த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்ன்றது என்னுடைய எந்த எஃபெக்டனா காசேட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற வாட் இஸ் த எஃபெக்ட் ஐ வாண்ட் டு காசேட், அண்ட் யுவர் எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் இஸ் வென் யூ டிசைட் வாட் தட் எஃபெக்ட் இஸ் அண்ட் காசேட்டுன்னு சொல்லி சொல்கிறார். எது என்னுடைய விளைவுகளாக இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்த பிறகு அந்த விளைவுகளுக்கு தேவையான காரணங்களை உருவாக்குவது தான் உண்மையான பகுத்தறிவு. இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு உறவு முறை பிரச்சனை இருக்குது, அது விளைவுகள். அப்படின்னா நான் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறேன், இனிமேல் அவங்களோட எனக்கு
உறவு முறை நன்றாக இருக்க வேண்டும். அப்படின்னா அதை நான் எதை செய்து உருவாக்க வேண்டுமோ அது என்னுடைய காரணம். இந்த விளைவுகளை இது குறிக்கோள்களாக நான் தீர்மானித்த பிறகு என்னுடைய 8, 10, 12, 14 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் செலவிடுறதுக்கு லிஸ்ட்டில் போடுறேன் இல்லையா, அங்கே இதை எதை செஞ்சால் ஃபாஸ்டஸ்ட்டாக போய் அடைய முடியும்னு எழுதணும், ஸ்லோயஸ்ட் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க விளைவுகள். ஏன்னா விளைவுகளை நீங்கள் செட் பண்ணும்போது, குறிக்கோள்கள் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குன்றது தெரியாது. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு, அதனுடைய ஒரிஜினல் டாக் மார்ச் டு ஃப்ரீடம்லாம் போய் கேட்டிங்கன்னா அவர் அடிக்கடி சொல்கிறார். சார்ஜி மகாராஜுடைய கடைசி காலத்தில் கொடுத்த எல்லா டாக்ஸிலுமே அது சொல்கிறது பார்த்தீங்கன்னா அர்ஜென்சி ஆஃப் டைம், நேரத்தின் அவசரம், காலத்தின் அவசியம், நேரத்தின் அவசரம் அடிக்கடி பேசுகிறார். கடைசியாக ஒரு டாமில் கொடுத்த டாக்காக இருக்கட்டும், ரஷ்யன்ஸுக்கு பெட்ரூம்லேயும் ரெக்கார்ட் பண்ணி கடைசியாக அவர் பேசின அஃபிஷியல் டாக் அந்த 4 நிமிஷம் என்ன இருக்கும். எல்லா இடத்துலையும் அவர் திரும்பி திரும்பி சொல்கிறது நேரம் நம்ம கையில் இல்லை, நேரம் குறைஞ்சிட்டே வருது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பிறந்தவுடன் நமது இறப்பு ஃபிக்ஸ் ஆகிடுது. நாளைக்கு இன்னியோட எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கம்மியாக தான் இருக்குது, யாராலையும் மாற்ற முடியாது. நாளைக்கு இன்னியோட ஒரு நாள் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என் குறிக்கோளை நோக்கி நான் போவதற்கு, தேதியே வைக்க முடியாத ஒரு குறிக்கோளை நோக்கி நான் போவதற்கு எவ்வளோ வேகமாக நான் வேலை செய்ய வேண்டும். நாளைக்குலாம் நான் 13 பாயிண்ட் போய் சேர்ந்தாகணும். இதற்காக அவர் அழகாக ஒரு தடவை சொன்னார், 90 டேஸ் ப்ராக்டிஸ் லைக் நெவர் பிஃபோர், அது காஸ். இந்த 90 நாட்கள் உலகத்திலேயே இது போன்று கேவலமாக நல்லா பாருங்க, 90 நாள் அந்த ப்ராக்டிஸ் பக்கமே போகாமே பார்த்துட்றேன் நான், அதை என்னை பற்றி யோசிப்பேன். அது இல்லாமல் இந்த 90 நாட்கள் இதை போன்று யாருமே பயிற்சி செய்ததில்லை, மாஸ்டரே உணர்கிற அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா 13வது புள்ளி முடியும்னு ஒரு டாக்ல இதே இடத்துல அவர் சொல்லியிருக்கார். ஒரு பண்டாரா டிசைனிங் டெஸ்டினியாக இருக்கட்டும், உங்களுடைய இப்போ நீங்கள் ஹோப்பு போய் நாளைக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், இன்னும் ஹார்ட்ஃபுல்னஸை பெருசாக எடுத்துகிட்டு போகணும், தமிழ்நாட்டில் நம்ம 2025க்குள்ள 8 கோடி மக்களுக்கு இது போய் சேரணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம், போய் சேரணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியணும். ரிசப்டர்ஸுக்குன்னு 3x10 குறிக்கோள்கள் இருக்குது, அபியாசிகளுக்கு உங்கள் வீட்டில் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுங்கன்னு குறிக்கோள். இதெல்லாம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய காரணங்கள். இன்றைக்கி உங்களுடைய தியரி ஆஃப் சம்ஸ்காராஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் உருவாக்கிய அனைத்து சம்ஸ்காராஸுமே எதனால் உருவாக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை. என்ன என்னுடைய வாழ்க்கையில் விளைவுகள் வரணுன்றது தெரியாமல் என்னுடைய குறிக்கோள்களில் தெளிவு இல்லாததினால், என்னுடைய பழக்க வழக்கங்கள் தெளிவாக இல்லாததினால் மீண்டும் 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 அந்த கிராமஃபோன் ரெக்கார்டில் நான் டீப்பாக ஓட்ட போட்டுன்னு போயிட்டே இருக்கு, போடு 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 போடு. எந்த அளவுக்கு போடுறதுன்னா நீங்கள் ஒரு அபியாசி பார்த்தோன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லிட்டராக நீங்கள் ஒரு ப்ரிசெப்டர் அவங்களோட கண்டிஷன் ரீட் பண்ண முடிஞ்சதும் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எந்த குரூவில் எப்படி மாட்டிகிட்ருக்காரு, என்ன மாதிரி இவர் பிரச்சனையில் இருக்கார், என்ன திங்கிங் இவருக்கு திரும்பி திரும்பி வருது. ஒரு லெவலுக்கு மேலே அவர் தான் அவரை ஹெல்ப் பண்ணி ஆகணும். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரர் பாடின பாட்டு மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. உங்களுடைய எதிர்காலம் ஆன்மீகமாக இருந்தாலும் லௌகீகமாக இருந்தாலும் இந்த வரைபடத்தில், இந்த வலது பக்கத்தில் எழுதக்கூடிய அது எதிர்கால வரைபடம், அதில் உங்களுடைய குறிக்கோள்களை உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அந்த குறிக்கோளில் தெளிவு இருந்தால் போகாது, இந்த குறிக்கோளை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு அப்படி ஒரு வெறி இருக்கணும். அடிக்கடி சார்ஜி மகாராஜ் வாழ்க்கையில் சொன்ன கோல் வச்சா போகாது, இந்த கோல் ஷுட் பொசசிவ்னு சொல்லார். அந்த கோல் ஒன்று அப்படியே சுற்றிக்கணும், அந்த கோலுக்குள்ளே நான் உள்ளே போயிடணும். எப்படி ஒரு மாஸ்டரோட மென்டல் ரூமில் நம்ம இருக்கணுமோ அதை போன்ற அந்த குறிக்கோளுக்குள்ள ஒன்று ஐக்கியமாக, எனக்கும் குறிக்கோளுக்கு வித்தியாசமே இருக்கக்கூடாது. பார்க்குறவங்க இந்த குறிக்கோளுக்காக வாழறான்னு சொல்லணும், அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், எனக்கே அது ஒரு புரிய ஆரம்பிக்கிறான் இந்த குறிக்கோளுக்காக தான் இருக்கேன். அப்போ நான் தினசரி இந்த டைரின்னு ஒரு பழக்கம் எழுதிருக்கலையா நம்மளெல்லாம், ஒருவேளை அந்த பழக்கம் இன்னும் இருந்ததுன்னா சிரிக்க மாட்டீங்களா? ஆ நெக்ஸ்ட்டு, ஆ நெக்ஸ்ட்டு அப்பப்போ எழுதுவோம். இந்த டைரியில் எழுதும்போது ஒரே ஒரு லைன் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க, என்னுடைய இன்றைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னை வேகமாக இட்டு செல்கிறதா இல்லையா. முதல்ல அந்த பழக்கம் இருக்கா ஒழுங்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய குறிக்கோளை நோக்கி இது வேகமாக இட்டு செல்கிறதா. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய மேக்ஸிமம் 10 வித் ப்ரேயரில் அதற்கு சொல்யூஷனை கேளுங்க. அது வந்து நீங்கள் ஓப்ப தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்புறதாக இருக்கட்டும், ஆன்மீகத்தை பரப்புறதாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார சுகத்தை ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், உங்களுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் பழக்கும்போது வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கட்டும்,
இல்லை உங்கள் குடும்பம் சார்ந்த பொருளாதார குறிகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குறிக்கோள்கள் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னா நான் அதை காஸ்டேட் பண்ணணும், நான் அந்த காரணங்களை உருவாக்க வேண்டும். இந்த காரணம் அதன் மூலமாக வரக்கூடிய செயல் இது இரண்டும் நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்காத வரைக்கு எல்லாரையும் நான் பிரச்சனை எல்லாருமே நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். என் ப்ரிசெப்டர் சிட்டிங் சரியாக கொடுக்கல, எனக்கு கிளீனிங் வரல, மாஸ்டர் எனக்கு வணிக மாட்டேன்றாரு, இல்லை எங்கள் ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, வீட்டுக்கு போனால் எனக்கு மட்டும் என் பொண்டாட்டி வந்து ஒயிட் சட்னி கொடுக்கல, இது மாதிரி ஏதாவது இப்போ ஒத்தத்தரும் ஒரு பிரச்சனை யாருக்கா இருக்கா? அது மாதிரி லேடிஸ் சிரியதை பார்த்தா போட மாட்டேங்க போடுது, தெளிவாக சிரிக்கிறாங்க. காரணம் முக்கியமா விளைவு முக்கியமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன க்ளூவோடு நான் முடிக்க போகிற, காரணமும் விளைவும் மற்ற வாழ்க்கையும் வாழ முடியும் எப்படி என்று சந்தியுங்கள், சிந்தியுங்கள். கேள்வி பதிலில் மீண்டும் பார்ப்போம். தேங்க்யூ. கரெக்டாக 40 மினிட்ஸ் சொன்னார், 40 மினிட்ஸ் முடிச்சிட்டு 15 நிமிஷம் கேள்வி பதில் இருக்கு, ரெக்கார்டிங் ஆனில் இருக்கு, கேள்வி கேளுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து கேள்வி இல்லைனாலும் ஓகே. என்னங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஏதோ பேசுனீங்க போல இது மைக். இல்லை நீங்கள் பதில் சொல்லுங்க, நான் கேள்வி கேட்குறேன். விளைவு குறிக்கோளை மாற்றது ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு விளைவு என் பேங்க் அக்கௌண்ட்டில் நல்ல பணம் வரணும், நான் பணக்காரனாக இருக்கணும், இது விளைவு ஓகேவா? அப்படின்னா நான் பணக்காரனாக எவ்வளோன்னா முடிவு பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு 10 லட்சம் வாங்கினா பணக்காரன், ஒருத்தருக்கு 1 கோடி வாங்கினா பணக்காரன், ஒருத்தருக்கு 10 கோடி பேங்கில் இருந்தால் பணக்காரன் வச்சுக்கணும். என்னுடைய நிலைமை எதுவாக இருக்குமோ அதை குறிக்கோள் அமைக்கிறதுல ரெண்டு விஷயம் முக்கியம். லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மெஷரபிளாக இருக்கணும், நேரம் சார்ந்ததாக இருக்கணும். மெஷரபிள்னால் அது சொல்லுமோ மற்றவங்களுக்கு புரியணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன, நான் உங்களை கேட்குறேன் உங்களோட குறிக்கோள் என்னன்னு, அப்போது நீங்கள் சொல்கிறீங்க நான் பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகுதுன்னா என்ன, எனக்கு புரியுமா? புரியாது, அது விளைவு. இப்போ பணக்காரன் ஆகணும்னா நான் சொல்கிற அடுத்தது என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும், எனக்கு அது பணக்காரன். சில பேர் வீட்டு கல்யாணம் 5000 கோடியில் நடக்குது, வேறு விஷயம். புரியலையா? ஐயோ இன்னும் வெளியிலேன்னு வரலீங்க, அதையே வச்சு பார்த்துட்ருக்கேன் டெய்லியும். அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் 10 கோடி சேவிங்ஸில் இருக்கணும், இல்லை எஃப்டியில் இருக்கணும், இல்லை எம்எஃப்ல இருக்கணும், ஏதோ ஒன்று. இது என்னுடைய குறிக்கோள். குறிக்கோள் என்பது மெஷரபிளாக இருக்கணும். நான் 13 பாயிண்ட் இடணும், மெஷரபிள். உங்களால் மெஷர் பண்ண முடியுமோ அது எனக்கு தெரியாது. டைம் பவுண்டுன்றது நெக்ஸ்ட் என்ன, இந்த காலகட்டத்திற்குள் நான் இதை அடைந்திருக்க வேண்டும். இது இரண்டு இருந்ததுனால தான் அதை காரணமாக மாற்றுவது எளிது. காரணம்ன்றது வந்து தொடக்க புள்ளி, காரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செயல் திட்டம்னு வரும். இந்த காரணத்தை நான் திரும்பி திரும்பி செய்யப்போகிறேன், இப்படி செய்யப்போகிறேன், இப்படி செய்யப்போகிறேன். நான் ஸ்டெப்ஸ் எழுதணும். இப்போ நான் 13வது வழி போகணும், அதுக்கு காசேஷன் என்னது, ப்ராக்டிஸை நான் இன்னும் நல்லா பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் இன்னும் நல்லா பண்ணணும் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எழுதணும். இப்படி எழுத போகிறேன். இதில் இரண்டு விஷயங்கள் இருக்குது, ப்ராக்டிஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து பாவம், ஆட்டிடியூடு ஒன்று. ஆட்டிடியூடுன்றது உங்களுடைய கேரக்டர், தன்மை மாற்றம், தன்மை முன்னேற்றம் சார்ந்த விஷயம் இல்லையா? ப்ராக்டிஸ்ன்றது ஃபிக்ஸ்டு எல்லாருக்குமே, ஆனால் அந்த ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் அணுகிறீன்றதை பொறுத்து தான் அதில் வரக்கூடிய அவுட்புட் வேகமாக மாறும். இது இரண்டும் உங்களுக்கு புரியும் போது இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து விளைவுகள்ன்றது வந்து பொதுவாக பேசுவது, அந்த விளைவுகளை எல்லோருக்கும் புரியக்கூடிய குறிக்கோளாக மாற்றினா அது ஒரு அளவிடப்படக்கூடிய தன்மையுடன் மெஷரபிளாக இருக்கணும், நேரம் சார்ந்ததாக இருக்கணும். இந்த தேதிகளை நான் அடையணும், இந்த தேதிகளை அடையணுன்றதுக்கான காரணம் இருக்குது. நார்மலாக நம்மளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை மனதுன்னு நம்மளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆழ்நிலை மனது என்பது உங்களுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு சூப்பர் ஏஜென்ட்னு வச்சுக்கணும். அலாவுதீனும் அற்புத இலக்கணம் வர பூதம் மாதிரி அதுக்கிட்ட நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கு, இந்த தேதிகளை முடிக்கணும், இந்த தேதிகளை முடிக்கணும். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸுக்கு உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னா ஆழ்நிலை மனதில் போய் உட்கார்றது தான். ஆழ்நிலை மனதில் ஒரு தடவை இந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்ற கான்செப்ட் உட்காந்துடுச்சுன்னா நான் முடிக்கும்போது சொன்ன கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதில் கிடச்சிச்சு. முடிவு நான் என்ன கேள்வி சொன்னேன், காரணம் விளைவும் ஒன்றாக ஆயிடும், ரெண்டுமே ஒன்றாக கூடியனா இப்போ கான்ஸ்டன்ட் ரிமெம்பர். அப்போ என்ன ஆகுது, விளைவும் அவரே எடுத்துக்கிறாரு, காசேஷனும் அவரே பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் அவரோட ஒன்றாயிட்டீங்க, எண்ண அளவிலும் உணர்வு அளவிலும் நான் அவரோட ஒன்றாயிட்டேன். ஸோ கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்றது உங்களோட சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் எண்ணம்
ஃபீலிங் இரண்டுமே அவரை சார்ந்ததாக ஆயிடுது. இது உங்களுக்கு தெரியாத ஒரு நிலை வரும். வென் யூ ஹாவ் டு ரிமெம்பர் டு ஃபர்கெட்னு சொல்லி தேர்ட் ஸ்டேஜ் வருது இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்தது. ஒரு கட்சிச்சா கிடைக்கலையா, என்ன கிடைக்கல? சரி முதலே ஆரம்பம். எதை பத்தி? பகுத்தறிவின் மூலமாக ஞான நிலையை அடையலாம். டிஃபரன்ஸ் இல்லை, ஒன்றாம் கிளாஸ்க்கு ரெண்டாம் கிளாஸ்க்கு என்ன வித்தியாசம்? ரெண்டாம் கிளாஸ்ல ஒன்றாம் கிளாஸும் சேர்ந்தது கரெக்டா? ஒன்றாம் கிளாஸ் மூலமா ரெண்டாம் கிளாஸ் போய் சேர முடியும். இந்த பகுத்தறிவுன்றது வந்து இதே தான் ரமண மகரிஷி ஆரம்பிச்சார். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு போக வேண்டும், இதை போன்ற கேள்விகள் உங்களுடைய பகுதி. மெதுவாக இதை போய் வரும்போது உணர்ந்த நிலை வந்துடுது. ட்ரூத் எட்டர்னா லாலாஜ் மாதிரி என்ன சொல்ற, டு சே யூ டோன்ட் நீட் நாலேஜ் யூ ஷுட் அக்ராஸ் தட் லெவல். அது இன்னொரு இடத்துல சொல்றாரு, த ஒன்லி நாலேஜ் ஒர்த் சீக்கிங் இஸ் பிரம்ம வித்யான்னு சொல்லி சொல்றாரு. பிரம்ம வித்யானா என்ன? பிரம்மத்தை நோக்கி நான் செல்வதற்கு எது எனக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அந்த அறிவுத்திறனை மட்டும் பெற்றுக்கொள்ளுதல். ஏ நெத்தி, ஏ நெத்தின் சான்ஸ்கிரிட், இது இல்லை என்னோட குறிக்கோள், இது இது குறுக்க வருது, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஞானம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லை உங்கள் ஒய்ஃபு பேர் ஞானமாக இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்து வீட்டுக்காரர் பேர் ஞானம், சொல்லுவார் சாயங்காலம் சாயங்காலம் நான் ஞானத்தை தேடி போவேன் அப்படின்னு. வேறு ஏதாவது கேள்வி? சிஸ்டர்ஸ் யாரும் வாயத்தை இருக்க மாட்டேன்றீங்க. குறிக்கோள் நமக்கு இல்லை. இப்போ வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு குறிக்கோளை யார் அமைக்கிறாங்க? அவரே பார்த்துக்கிறாரு. அந்த ஸ்டேஜ் நீங்க வந்து உங்களுக்கு அது தெரியாது. நிறைய அபியாசிகள் அந்த லெவல்ல இருக்கிறதா நானே சில அபியாசிகளோட பேசும்போது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும். மிராக்கிள்னு சொல்லுவாங்க. என்னன்னே தெரியாது, தானா நடக்கும். அவர் எனக்கு இது வேணும்னு யோசிக்க மாட்டார், வேணான்னு யோசிக்க மாட்டார். அந்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அக்செப்டன்ஸ் வந்துடும். அவர் டாக்ல சொன்னார் இல்லையா, ஃபர்ஸ்ட் டே அக்செப்டன்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட் டேல அப்சல்யூட் அக்செப்டன்ஸ்னு முடிச்சார் இல்லையா. அப்சல்யூட் அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் எனக்கு இனிமேல் என்னுடைய குறிக்கோள்களை பற்றி கவலை இல்லை. கவுண்டி பாஷையில் தான் எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துப்போம். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோமான்றது அவரால் தான் சொல்ல முடியும். உடனே இங்கே சர்டிஃபிகேட் ஓட்டினு நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் ஓட்டின்னு சுற்றிட்டு. கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை. பாபு மகாராஜ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் என்னால சிஸ்டர் சொல்ல முடியும். ஏழு நாட்கள் நடின்றது 24 hours நடி. பாபுஜி மகாராஜ் அந்த சொன்ன விஷயத்தை சார்ஜி மகாராஜ் ஒரு டாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்றார். அதுவாக மாறும் வரை நடித்து கொண்டே இரு. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்ல, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்ன்றது 24 hours 7 days. நடி, வேற வழி எல்லாம் செஞ்சுட்டே இரு. தனி ஒரு லெவலில் வருமா உங்களுக்கு அது வந்துடும், ஃப்ளோவில் வந்துடும். சைக்கிள் கற்றுக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நீச்சல் கற்றுக்கிறவங்களை கேட்டு பாருங்க. முதல்ல வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு போனோம், ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது செகண்ட் நேச்சராக மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய பாவமாக மாறிவிடும். அந்த ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு அதை அந்த டாப்பிக்கு இரலவெண்ட்டாக தோணும். இந்த இடத்துல ஒரு தடவை அங்கே இப்போ இந்த டெம்பரரி பந்த 2016 செலிப்ரேஷன் நடக்கும்போது அந்த நிலையை அடைந்த வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இதை நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காதீங்கன்னு சொல்லுமோ, உங்களுக்கு சிரிப்பு வரும். அந்த ஆள் வந்து அப்படியே நின்றுட்டுருப்பானா, மாஸ்டர் பின்னாடி நடந்து போவாரான். நடந்து போகும்போது மாஸ்டர் அவன் மேலே பட்டுருவாரான். யார் பட்டான் கூட பார்த்து திரும்பி பார்க்கணும்னு தெரியாத ஒரு நிலையில அந்த ஆள் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்குன்னு அவர் கார்லேருந்து இறங்கி போய் இஷ்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். பாருங்க, நானும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. என்ன ஒன்று, அவரே நெடிக்கல, நான் அவரே இஷ்டம். அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு தெரியாது, அது அப்படியே ஒரு அங்கே இருங்க, மைக் வரலாம், எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும். கேட்குற கேள்வி நான் காதில் வாங்கிட்டேன், இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு தடவை கேட்டுருங்க.
கான்ஸ்டன்ட் மெமரன்ஸ் மனப்பாக்குங்க, மெடிடேட்டிவ் ஸ்டேட்டு தெலுங்கானா புரியலையா? இப்பதான் சொன்னேன்னு, கான்ஸ்டன்ட் மெமரன்ஸ் மனப்பாக்கணும், மெடிடேட்டிவ் ஸ்டேட்டு தெலுங்கானா. பி இன் த மூமெண்ட், அந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தடை, இதெல்லாம் அவர் திரும்பி சொல், இது வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான் அவர் சொல்கிறார். நம்ம எதை வந்து கடை நிலைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது வந்து வேறு ரிலிஜன் ஏன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ், வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன்ஸ் ரியாலிட்டி பிகின்ஸ், வேறு ரியாலிட்டி ஏன்ஸ் பிளிஸ் பிகின்ஸ். ஆஃப்டர் தேர் ஆர் செவரல் ஸ்டேட்ஸ் ஐ லெட் யூ நோன்னு ஒரு டாக்ல சொன்னார் இல்லையா? அதனால் ரெண்டுமே ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒன்று தான், வேறு வார்த்தைகள். மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்ற வார்த்தை அவர் ஏன் யூஸ் பண்ணார் நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா, காயினேஜ் ஆஃப் வேர்ட். சகஜ் மார்க் ஹார்ட்மன்லஸ் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம், ரெண்டு ஒன்று தான். இந்த காலகட்டத்துக்கு ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் இன்னும் ஈஸியாக புரியுது. ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், முழுமையாக இருக்கக்கூடிய விஷயம். சகஜ் மார்க்னா நெட்டில் போய் தேடுறான், ஓ சான்ஸ்கிரிட்டா அப்படின்னா அது இண்டூஸ்க்கு தான் இருக்கும், மைண்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடுது இல்லையா? கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு சொல்லும் பொழுது நீ எதையோ பற்றி யோசிக்கிறீங்களே, அது யாருன்னு கேட்போம், கடவுளோ குருநாதரோ, ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது. அடுத்து என்ன வரும், உன் குருநாதர் நாயை ஒத்துக்கணும் வருமா? மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்னு போயிட்டீங்கன்னா என்ன வருது, இது உன்னுடைய நிலை, நீ அங்கே இருக்கப்பா. மெடிடேட்டிவ் ஸ்டேட் உனக்கு எது ரைட்டுன்னு தோணுது நீ வச்சுக்கோ. நான் ஒன்றாம் கிளாஸ் படிச்சிருக்கேன், இவர் அஞ்சாம் கிளாஸு, இவங்க பத்தாம் கிளாஸு, அவர் பிஎஸ்டி, என்னை பொறுத்தவரைக்கும் நான் படித்தேன், இவருக்கு இவர் படித்தேன், அவருக்கு அவர் படித்தேன், யார் இல்லை தப்பு, எல்லோரும் ரைட்டு தானே. அதனால் மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு வச்சுக்கோ. த மொமெண்ட் யூ ஹேவ் டு டிஃபைன் வாட் இஸ் ரிமெம்பர்ட், தி கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு சேலஞ்சு சொன்னேன். அந்த வழி மார்க்கம் புரியாதவனுக்கு பொதுவாக நீங்கள் வெஸ்டர்னெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க குருன்றதை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவர் கான்ஷியஸாக எல்லா இடத்துலையும் என்ன சொல்ல, குருன்ற வார்த்தையை பேசாத, பேசக்கூடாதுன்னு இல்லை, அவனா கண்டுபிடி. ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, கிரியேஷன் பற்றி நம்ம என்ன யோசிக்கிறோம், இவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இதுக்கு பின்னாடி அவர் இருக்கணும்ல, அவனாக தான் ஒருவேளை படைப்பாளியாக இருக்கணும், கடவுளாக இருக்கணும்னு யோசிக்கிறோம் இல்லையா? அதுவும் அவன் கண்டுபிடிக்கிட்டன்ற ஒரு டாக்லேயே சொல்லியிருக்கேன், லெட் தம் ஃபிகர் அவுட்டுன்ற. ஸோ மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு இன்றைக்கி தேவையான ஒரு வார்த்தை, நாளைக்கு மாறுமானால் மாறலாம். இன்னும் ஒரு கேள்விக்கு டைம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டலாம், நல்ல வெளியில் போவேன். அதுக்காக ரொம்ப சிம்பிளான வித்தியாசம் சொல்லணும்னு சொன்னால், விளைவுகள் என்பது தெரியாமல் நடப்பது, குறிக்கோள் என்பது தெரிந்து நடப்பது. டிவி பார்க்குறேன், எல்லாம் வீட்டில் போட்டு நானும் உட்காந்துருக்கேன். குறிக்கோள் அமைக்கும் போது என்ன நடக்குதுன்னா முக்கியமான ஒரு விஷயம் விரிவாகும், ப்ரையாரிட்டிஸ்ன்றது செட் ஆகாது. முன்னிலைப்படுத்துதல், என்னுடைய வாழ்க்கையில் எதை நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற தெளிவை கொடுப்பது குறிக்கோள். விளைவுகள் என்பது நடந்துச்சுப்பா, எல்லாம் பார்க்குறாங்க, ஃபார்வர்ட் வந்துச்சு பார்த்தாகணும், ஃபார்வர்ட் வந்து பார்க்கணும் அவசியமே இல்லை. வாட்ஸ்அப்லேயே இருக்கவேணா, வாட்ஸ்அப்பில் இருந்தால் கூட, நான் இருக்கேன் அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கேன். வாட்ஸ்அப் இருந்தால் கூட எதை இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு நான் நானும் படிக்க மாட்டேன், நேராக போய் மார்க் ஆல் போட்டு ரீடாலும் கொடுத்தேன். என்னோடய அட்டென்ஷன் ஒன்றா எனக்கு பர்சனலாக தான் மெசேஜ், ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட நான் மிஷனில் மட்டும் 700 குரூப்பில் இருக்கு, இது இல்லாமல் பர்சனலு பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து 1000 குரூப் இருக்கும். 1000 குரூப் சத்தியமாக என்னால் படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் நாட் இன் மை ப்ரையாரிட்டி. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நேராக மார்க் ஆல் ரீடால். என்னோடய அட்டென்ஷன் வேணும்னா பர்சனலாக மெசேஜ், பர்சனலாக மெசேஜ் போட்டு புரிஞ்சதுன்னா வரும். அப்போது என்னோடய குறிக்கோள்கள் தெளிவு இல்லைன்னா என்னாகும், விளைவுகள், விளைவுகள் இன்வேரியபிளாக என்னாகும்னு சொன்னால் மற்றவர்களுடைய செயல்கள் என் விளைவுகளாக மாறும். வீட்டில் நுழைவேன், உட்காருங்க மேட்ச் பார்க்கலாம், ஒரு வேளை தப்பாக நினச்சிப்பாங்களோ உட்காது, அடுத்து ஒன்று நடக்கும், அடுத்து ஒன்று நடக்கும், எடுப்பார் கைப்பிடியாக நம்ம டைம் மாறிடும். என்னுடைய குறிக்கோள்கள் தெளிவாக இருக்கும்போது நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, கான்ஷியஸாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, எங்கள் க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே,
என்னோடய குறிக்கோள்கள் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டேன், பண்ணிகிட்டே இருப்பேன். இது என் குறிக்கோள். மிஷனில் இருக்கிற அத்தனை பேரும் என்னோடய வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறிக்கோள், அதை தான் வேர்ல்டுக்கும். இந்த குறிக்கோள்ன்றது எனக்கு தெளிவு. எனக்கு எந்த நேரம் கொடுக்கப்பட்டு எந்த வேலையை செய்யணாலும் இந்த குறிக்கோளை நோக்கி நான் போவதற்கு இது ஏதுவாக இருந்தால் நான் செய்வேன். இல்லைனா சாரி பிரதர், எனக்கு ப்ரையாரிட்டி செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியில் போனேன். விளைவுகள் குறிக்கோள்கள் முக்கியமான வித்தியாசம். விளைவுகள் மற்றவர்கள் கையில் இருப்பது, குறிக்கோள்கள் என் கையில் இருக்கும். குறிக்கோள்களாக எடுங்கன்னு சொல்ல வர, விளைவுகளாக இருந்தீங்கன்னா எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும். எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு குறிக்கோள் வச்சுக்கேன். நான் இதை நான் ப்ரிசெப்டர் மீட்டிங்கில் கூட சொன்னேன், ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கோள் செட் பண்ணி, த்ரீ கோல்ஸ் சொன்னேன். எனக்கு த்ரீ கோல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் சொன்னேன். ஒரு நாளைக்கு மூணு குறுகிய குறிக்கோள்கள் இன்றைக்கி சாயங்காலத்தில் என்ன அச்சீவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதை நோக்கி உங்களுடைய பழக்க வழக்கங்களை அமையும். மற்றதெல்லாம் தானாக நடக்கும். அங்கேயும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நடக்குதான் நடக்கும். நானும் மேட்ச் பார்க்குறேன், நானும் டிவி பார்க்குறேன், அதெல்லாம் இல்லைலாம் போய் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். சில நேரத்தில் சிலதெல்லாம் அது பாட்டு போகும். அதுக்குன்னு அப்படியே கம்ப்ளீட்டாக மிஷினாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கு அந்த டைம் மாறும், உங்கள் இஷ்டம். ஆனால் விளைவுகள் குறிக்கோள்கள் முக்கியமான விஷயம். வித்தியாசம் பார்த்தீங்கன்னா விளைவுகள் மற்றவர்கள் பெருவாரியாக அமைப்பது, குறிக்கோள்கள் என்பது நான் தெளிவாக இருக்கும். இது எந்த காரணம் கொண்டும் நான் நெகோஷியபிள். எந்த காரணம், இப்போ நமக்கு வேல்யூஸ்னு சிலது வச்சுருக்கோம், அது 10 மேக்ஸிம்ஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இந்த வேல்யூஸில் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அப்படி தான். இந்த விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா இது என்னோடய பேஸ் வேல்யூ சிஸ்டம். இதை தாண்டி மற்றது எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கலாம். இது சான்ஸே இல்லை. குடும்பம், மாஸ்டர், சிஸ்டம், மெத்தட், இது மாதிரி ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் நெகோஷியபிள். இது எனக்கு குறிக்கோள்களாக அமையக்கூடிய பட்சத்தில் எனக்கு வரக்கூடிய ஒரு டைமும் இந்த குறிக்கோளும் கிளாஷ் ஆனால் ரொம்ப தெளிவு இதை ஒதுக்கி விட்டுரு. அந்த தெளிவு வந்ததுன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் நினைக்கிறேன். பதில் கிடச்சிச்சா? இன்னும் ஒரு கேள்வி எடுக்கலாமா? 2 மினிட்ஸ் இருக்கு. கடைசி கேள்வி, அதுக்கப்புறம் கை தட்டு. லஞ்சு என்ன மேல வந்து என்ன கேள்வின்னு சொல்ல அவன் கேட்பாங்க. லஞ்சு என்ன மேல இது சிலபஸ்லயே எழுதி வருதுமா? தமிழ்ல வருது, பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கேன்ப்பா, இருக்கு, நெட்டில் தேடினா கிடைக்கும். நிறைய அவுட் ஆஃப் பிரிண்ட் போயிடுச்சு. சிலதெல்லாம் 99, 2000 எழுதினது. சிலது சில பேர் இப்போ ரீபப்ளிஷிங் கேட்டிருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக டெக்னிக்கலாக இன்னொரு கேள்விக்கு டைம் இருக்கு. இது வந்து லாஸ்ட் டேக்கன் என்ன ஃபோட்டோஸ் குரூப் ஆல்சோ நோ எல்லாம் வருதுமா தமிழில்? ஏமா, எப்போ கிடையாது. ஒரே பதில் தான், விஸ்டம் பிரிட்ஜ் புக்கு தமிழ் வருதா, ஸ்பிரிச்சுவல் ஆன்டிபி புக்கு தமிழ் வருதா? வருது. எப்போ வரும் தெரியாது. இது கூட கை தட்டல, இன்னும் பேச முடியல. ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா இந்த பதிலுக்கு? நம்ம ஒரு மினிஸ்டர் ஸ்டேஜில் கேட்கப்படாத கேள்வி. இது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. 5 நிமிஷம் பேசலாம். இது ஆக்சுவலாக நல்ல கேள்வி, 5 நிமிஷம் பேசலாம். என்னங்க காந்தி செத்து போய், நேரு செத்து போய், இந்திரா செத்து போய், எல்லாம் முடிச்சு சுதந்திரம் வந்துச்சான்னு கேட்டிருக்கேன். அந்த கேள்வி என்னன்னு ரிப்பீட் பண்ணுன்றாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, பாபி மகாராஜ் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கணும், அப்போ தான் ஃபோக்கஸ் இருக்கும். பல குறிக்கோள்கள் அமைக்க வேண்டியிருக்கு. ஆன்மீக குறிக்கோள்கள் இருக்குது, லௌகீக குறிக்கோள் இருக்குது. எப்படி இதை அணுகுவது? கரெக்டாமா? புரிஞ்சிச்சா? இப்போ இதுக்கு 2 பதில்கள் நான் சொல்கிறேன். முதல் பதில், தாஜி இதுக்கு அழகாக பதில் சொல்லியிருக்காரு. இதை தான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கு. அவர் தெளிவாக ஒரு டாக்ல இதே இடத்துல சொன்னார், செட் தட் கோல் இன் சச் வே தட் அச்சீவிங் தட் கோல் வில் லெட் யூ ஆல் அச்சீவ் ஆல் யுவர் கோல்ஸ் இன் லைஃப்ன்றார்.
ஒரே ஒரு குறிக்கோளை அமைத்துக்கொள். அந்த குறிக்கோள் எவ்வாறாக அமைக்க வேண்டும் என்றால், அந்த குறிக்கோளை அடைவதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் அனைத்தையும் அடையுமாறு செய்து கொள். இது முதல். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுன்னா போய் பார்த்தீங்கன்னா இந்த குறிக்கோளை தான் நான் வச்சிருக்கேன். ரெண்டாவது, கோல் செட்டிங்ன்ற அப்படின்ற வரும்பொழுது இரண்டு விதமான கோல்ஸ் நார்மலாக சொல்லுவாங்க, ஆம்பிஷியஸ் கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆம்பிஷியஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடைதல் சம்பந்தப்பட்ட குறிக்கோள்கள். அடைதல்னால் எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும், இவ்வளோ பணம் வேணும், இல்லை இந்த கடன் அடைக்கணும், இதை செய்யணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறது டு அக்வயர் ஆம்பிஷன் சம்மந்தப்பட்டது. பெருவாரியாக லௌகீகம் சார்ந்த குறிக்கோள். ஆஸ்பிரேஷன் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்ஸ் தட் இல் லெட் யூ பிகம், எதுவாக நீங்கள் மாற நினைக்கிறீர்களோ அது வந்து ஆஸ்பிரேஷனல் கோல்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் மாஸ்டர் மாதிரி ஆகணும், மாஸ்டர் ஆகக்கூடாது மாஸ்டர் மாதிரி ஆகணும், அம்பானி மாதிரி ஆகணும், விராட் கோலி மாதிரி ஆகணும். ஏன்னா விராட் கோலி ஆகணும்னா அவன் ஒய்ஃப் வச்சு நான் தான் ஆகணும், அது முடியாது. இதை போன்று நான் இவராக மாற வேண்டும் என்ற ஒரு, இதை போன்று மாற வேண்டும், இதுவாக தெய்வீகத்தன்மை கொண்ட மனிதனாக மாற வேண்டும், இது ஆஸ்பிரேஷனல் கோல். கோல் செட்டிங்கில் இவங்க யாருமே ஓப்பனாக இதுவரைக்கும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பர்சனலாக இருந்து கற்றுன்றது. ஆஸ்பிரேஷனல் கோல் ஒன்று வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ஆம்பிஷியல் கோல் அதனுடைய சப்செட்டாக மாறிடும். உலகத்தில் 1000 பேரை நான் எப்படியாவது அந்த 13வது பாயிண்ட்டு குழந்தைணும் என்னோடய வாழ்க்கை ஒரு பேச்சு, இதுதான் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு பேச்சு. இதை செய்யும்போது என்ன நடக்க ஆரம்பிக்கும், பல பேரை சந்திப்பீங்க, பல பேரோடு பேசுவீங்க. அந்த பேசும்பொழுது உங்களுடைய பேச்சும் தாக்கமும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கும், கரெக்டாக? அப்படி இருக்கும்பொழுது அவங்க மனசில் ஒரு லெவலுக்கு மேலே ஒரு கேள்வி வரும், இவ்வளோ இருந்தாலும் நல்லது பண்ணுறானே, இவன் வாழ்க்கை எப்படி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மிஷன் எப்படி நடக்குது, பியூர்லி டொனேஷன்ஸ், கரெக்டாக? பியூர்லி டொனேஷன், அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் வரக்கூடிய அடிஷ்னல் ப்ராஃபிட்டு மிஷனோட ஒர்க்குக்கு போகுது. இந்த டொனேஷன் 100 வருஷமாக எப்படி வந்துட்டுருக்கு, யோ இவ்வளோ பேர் உக்காந்துட்டு இவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சு இவ்வளோ விஷயங்களை பேசி நம்மளுடைய நன்மைக்கு செய்கிறானே, இவனுக்கு நான் எதாவது செய்ய வேணாமா? நம்மளுடைய மனிதர்களுடைய சுபாவம், நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் நினச்சதோட நிறையா கொடுப்பாங்க, அதுக்குன்னு மனசில் அதை வச்சுன்னு அப்படி இப்படின்னு பர்ஸ் எட்டி பார்க்குறீங்க. இதை போன்று மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இல்லை உங்களையே நீங்கள் இன்னும் பல மடங்கு பெரிய லெவலில் மாற்றிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், ஆம்பிஷியஸ் கோல். இதுக்கு அழகாக சார்ஜி மகாராஜ் ஒரு கதை ஒரு இடத்துல சொன்னார், அதை சொல்லிட்டு நான் முடிச்சது. இமயமலையில் நீங்கள் ஏறுறீங்க, எவ்வளோ பேருக்கு நீ இமயமலை எப்படி வந்ததுன்னு தெரியும் தெரியாது. இரண்டு கண்டங்கள் ஒன்றாக சேர்ந்து நடுவில் இருந்த கடல்லேருந்து வந்தது இமயமலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லெமூரியான்றது வந்து ஏசியா கண்டத்தோடு இணைந்த போது அது உருவானதுன்னு சொல்லி ஒரு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட லைஃப் பார்த்தீங்கன்னா 100,000 வருஷத்தில் தான் இருக்கும். இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட பேஸ்மெண்ட்டில் கனிம வளங்கள் அவ்வளோ இருக்கான், வைரம் வைடூரியம் தங்கம் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்காத காரணம் அது வந்து இந்த கல் சார்ந்த மலை அல்ல, அது மண்ணால் உருவான மலை. அதனால் அது வந்து ட்ரில்லிங்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது, பண்ணால் உடஞ்சி விழத்துக்கு. அதனால தான் அங்கே வந்து பனி சிதறல்கள் அவலான்ஷ் இதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்னும் அந்த இடத்த விட்டு வச்சுருக்காங்க. சார்ஜி மகாராஜ் சொல்லுவார், இமயமலையில் கீழே இருக்கிற 500-1000 அடியில் தோண்டிங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் உன்னுடைய குறிக்கோள் வந்து 29,000 அடி எவரெஸ்ட்டை போய் தொடணும். போகும்போதே 500 அடி 1000 அடி போகும்போதே உனக்கு தேவையான பல வளங்கள் கிடைக்கும். இதை எடுத்துட்டு நீ அங்கேயே செட்டில் ஆகிடுவியா இல்லை மேல் வெளியே போவியான்னு கேள்வி கேட்பி. இந்த கேள்விக்கு பதில் அவர் சொல்ல மாட்டார், நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லுவார். நான் இது பதில் சொல்ல மாட்டேன், இல்லைங்க இதுவே நல்லா இருக்குங்க, ஒரு 1/2 கிலோ தங்கம் ஒரு எவ்வளோ இருக்குது இது போகாதா, உங்கள் இஷ்டம். இதை போன்று தான் உங்களுடைய ஆஸ்பிரேஷன் கோல்ஸ் ஆம்பிஷியஸ் கோல்ஸ். செட் அ கோல் இன் சச் அ வே தட் லெட் யூ பை அச்சீவிங் தட் கோல் எவ்ரி திங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் தட் யூ பாசிபிளி கேன். பணக்காரங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. ஒரு பெரிய லெவலில் பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிலாந்திரபி போயிடுறாங்க. ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி ஏதோ ஒரு லெவல் தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெல்த்தை உலகத்துக்கு கொடுக்குற லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அது விப்ரோ பிரேம்ஜியாக இருக்கட்டும் அம்பானியாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வச்சு உலகத்தை யூஸ் பண்ணுறாங்க. எதனால், நிறைய சம்பாதிச்சிருச்சு, கொடுக்க ஆரம்பிக்கும்.
நேச்சர் என்ன சொல்லுது, முதல்ல கொடுக்க ஆரம்பி ஒன்னு அப்புறம் தானா தேடி வரும்னு சொல்லி வருது. அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். நன்றி, வணக்கம்.